பதினெட்டு வருஷமா கை வண்டி தான் ஓட்டிருக்காங்க. அப்புறமா தான் இந்த வண்டியில வந்தேன். இந்த வண்டி உருவாக்குனதே நான் தான் ஆளை வச்சு. அவரும் ஒரு மாற்றுத்திறனை தான் இந்த வண்டியை. இந்த வண்டியில நான் போனா என்ன திரும்பி பார்க்கணும். நான் போனாலே ஒரு கண்டு என் மேலே வந்துடும். நம்மளா உருவாக்குறதுனால நிறைய ஃபால்ட் வரும். அடிக்கடிக்கு ஒன்றுமோ ரிப்பேர் தான் இந்த வண்டி. ஏன்னா இது அதிகமாக நமக்கு செலவு வைக்கக்கூடிய ஒரு வண்டி. இது 2017 வந்து 85,000 ஆச்சு. நடந்திருந்தேன், எல்லாம் இருந்திருக்கிறேன். இப்போ எப்படி கொரோனானு ஒரு வைரஸ் வந்ததோ அப்போ போலியோ வந்தது. 4 வயசுல தான் ஆச்சு எனக்கு. ஏன்னா ஊனோன்றதை எனக்கு மனசில் எனக்கு பட்டதில்ல. ஒரு 18 மணி நேரம் நான் உழைக்கிறேன் டெய்லியும் நம்போது. இப்படி இருக்குமே அப்படி இருக்குமே நான் கேர் பண்ணுறதே இல்லை. காலில் தான் கை உள்ளதாக அப்படி சொல்லும் போது ரொம்ப எனக்கு ஒரு மனசு வருத்தமாக தானே இருக்கும். நம்மளும் ஒரு மனிதன் தானே. ஒரு 20 ஐட்டம்ஸ் இருக்குது மொத்தம். பாதாம ராகி மால்ட் பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எல்லாம் காட்டி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். டீ வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் ஷீட்டு ஸ்டார்டிங் அங்கே தான். ஆர்கே சாலை, நடேசன் ரோடு, பட்டினம்பாக்கம் பார்த்தீங்கன்னா மீன் கடைங்க இருக்கு பார்த்தீங்கன்னா அங்கே பெரும்பாலும் அங்கே தான் இருப்பேன். டெய்லியும் போய் போய் வருவேன். இப்போ காலைல ஒரு 10:30 ஆரம்பிச்சுன்னு வைங்களேன், நைட்டு 12 மணி ஆகிட முடியும். 40-50 கிலோமீட்டர் காலையில் அந்த அளவுக்கு ஒன்றும் இருக்காது. இப்போ ஈவினிங் வியாபாரம் தான் அப்படியே கொஞ்சம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கூட ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் மூவிங்கில் இருந்தது. ஆனால் இப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக தான் போயிட்டுருக்கு. அந்த வியாபாரம் ஒரு 1000 ரூபாய் விற்கவே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. மழை வந்தாலும் என் வியாபாரமே ஆகாது. வெயிலில் கூட என்ன தான் அக்னி வெயில் விடுதலும் வியாபாரம் ஆகிடும். மழையில் வியாபாரமே ஆகாது. 2000 நான் போடுறேன்னு வைங்களேன், 3000 தான் விற்கும். அதுவே எனக்கு இப்போ விற்கிறது இல்லை. ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனையும் இருக்குது. கடைகள் பெரும்பாலும் நிறைய வாங்குவாங்க. குடிக்காரங்களாம் கூட வருவாங்க. சில டைமில் சிகரெட் கேட்பாங்க. அதனால் சிகரெட் ஏன் விற்க மாட்டேன்னு சண்டை வலிப்பாங்க. இல்லை நான் எனக்கு அந்த பழக்கம் இல்லை, இல்லை நீ விற்று தான் ஆகணும் வாங்க ஒருத்தன். போலீஸ்காரங்க பார்த்தீங்கன்னா சில பேர் வாங்கினோட நம்ம கிட்ட யாரும் காசு கேட்க மாட்டாங்கன்னுவாங்க. நிறைய பிரச்சனையும் இருக்குது. ஆர்கே சாலை, நடேசன் ரோடு, அப்புறம் பட்டினம்பாக்கம், அந்த லூப் சாலைன்னு சொல்லுவீங்க பார்த்தீங்களா, அந்த ஏரியா ஃபுல்லாக அப்படியே. வேறு எப்படி எதில் அந்த பீச் ரோடு தான் பெரும்பாலும். அந்த பட்டினம்பாக்கம் இருக்குது பார்த்தீங்களா, மீன் கடைங்க இருக்கு பார்த்தீங்களா, அங்கே பெரும்பாலும் அங்கே தான் இருப்பேன். சாப்பாடெலாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அங்கே இருப்பேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நடேசன் ரோடில் அந்த மரக்கடைங்களாம் இருக்கும், அவங்களுக்கு கொடுப்பேன். இதுதான் என்னுடைய ஒரு நாளைக்குடைய இதுவே. அதுவே போய் போய் அங்கே வருவேன். டெய்லியும் போய் போய் வருவேன். சுற்றிக்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் இப்போ நைட்டு பார்த்தீங்கன்னா இப்போ காலைல ஒரு 10:30 ஆரம்பிச்சுன்னு வைங்களேன், நைட்டு 12 மணி ஆகிட முடியிருக்கு. இப்போ பல மொத்தத்துக்கும் இது இந்த டீ தானால வீட்டுக்கு போயிட்டு திரும்ப போட்டு. இல்லை இல்லை, அது காலைல பார்த்தீங்கன்னா 10:30 போடுற பாருங்க, அது 2 மணி 2:30 காலை ஆகிடும். வீட்டுக்கு போகிறது 3 மணி ஒன்று மறுபடியும் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக டீ போடுவேன். சரி, இப்போ நீங்கள் இப்போ அங்கே ராயப்பேட்லேருந்து வரீங்கன்னா உங்களுக்கு இப்போ உங்கள் ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இப்போ ஃபேமிலி வீட்டில் தான் இருக்காங்க, எல்லாமே ரெடி பண்ணி கொடுப்பாங்க வீட்டில். வேறு அப்படி ஒன்று உங்கள் வீட்டில் யார் யார் இருக்காங்க இப்போ? எல்லாம் அம்மா அப்பா ஒய்ஃபு பசங்க எல்லாமே. இப்போ பசங்க இருக்காங்க. எனக்கு உங்கள் கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? 2009 ஆச்சு கல்யாணம். 2009 ஆகலா? ஓகேண்ணா. இப்போ குழந்தைங்க எத்தனை வயசு, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? 2 பொண்ணு, ஒரு பொண்ணு 10th படிக்குது. ஓகே. ஒரு பொண்ணு +1 படிக்குது. அவங்க எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா இந்த விஷயத்தில்? டீம் அவங்க தான் ரெடி பண்ணி தராங்க. ஓகே. இதுக்கு செலவு எவ்வளோ ஆகுது? பண்ணுற மீன் இந்த மூலதனமாக போட்டு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, எவ்வளோ செலவாகும்? அது இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் அந்த அளவுக்கு ஒன்றும் இருக்காது. இப்போ ஈவினிங் வியாபாரம் தான் அப்படியே கொஞ்சம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கூட நிறைய டீ கடைகளாகி போச்சு. இப்போ வந்து இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 10 ரூபா டீ நிறைய உருவாகிச்சு அங்கங்கே. ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் மூவிங்கில் இருந்தது. ஆனால் இப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக தான் போயிட்டுருக்கு அந்த வியாபாரம். பேருக்கு நல்லா ஓயிடுறேன் நான், நல்லா பார்க்குறது எப்பவுமே ஓடியும் தான் இருப்பான் நான். ஆனால் வியாபாரம் பார்த்தீங்கன்னா மதியம் ஒரு 1000 ரூபாய் விற்கவே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஈவினிங்கில் ஃபஸ்ட்டில் ஓரளவுக்கு நல்லா போயிருது, 2000 ரூபா 3000 ரூபா. இப்போ பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு மேலே விற்கிறதே கிடையாது. ஆ, ஒரு நாளைக்கு ஒரு 700 ரூபா 800 ரூபா தான் கிடைக்குமே அதிகபட்சமே. அதிலே எல்லாமே பார்க்கணும். செலவுனா வண்டிக்கு பெட்ரோலுக்கு டெய்லி 200 ரூபா ஆகிடும். 200 ரூபா 150 ரூபா அடி போயிடும். அதிகமாக அந்த வண்டிக்கு செலவாகும். மெயின்டெனன்ஸ் அதிகம் அந்த வண்டி. ஏன்னா அந்த வண்டி உருவாக்குறதே வந்து நான் தான், ஒரு ஆளை வச்சு சேர்ந்த அந்த வண்டி. அதான் கேட்க மாட்டேன். இந்த வண்டி வந்து கிடையாது, இந்த வண்டி வந்து அவ்வளோவும் கிடையாது.
இந்த வண்டி உருவாக்குனதே நான் தான் ஆளை வச்சு, அவரும் ஒரு மாற்றுத்திறனை தான் இந்த வண்டியை, அவர் நான் தான் பிளானிங் பண்ணி இந்த வண்டியை உருவாக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நிறைய விஷயம் வந்து ரொம்ப ஒரு கம்பெனி டைப்பில் இருக்காது. நம்மளாம் உருவாக்குறதுனால நிறைய ஃபால்ட் வரும், நிறைய செட்டிங் தான் தப்பு தப்பாக இருக்கும், அடிக்கடிக்கு ஒன்றுமோ ரிப்பேர் தான் அந்த வண்டி. அதனால் பெரும்பாலும் வண்டிக்கு அதிகமாக செலவாகும். எவ்வளோ ஆச்சு வண்டி தயார் பண்ணுறது? அப்போ 2017 வந்து 85,000 ஆச்சு. ஏன்னா இது அதிகமாக நமக்கு செலவு வைக்கக்கூடிய ஒரு வண்டி, இது அடிக்கடிக்கு ஏதாவது ஒன்று ஆகிட்டே இருக்கும். இதை கவனிக்கிறதுக்கே பெரிய நான் ஒரு இன்கம் வேணும். எப்படியோ ஒரு இதில் 25 வருஷம் பண்ணிட்டேன் இதை. நிறைய பேர் வந்து வெளியிலே வர்றதில்ல. அவங்கெல்லாம் வந்து கவர்மெண்ட்ல கூட ஒரு அந்த நீல நிற பெட்டி கடை சொல்லுவாங்க, நீல நிறம் பொட்டி கடைன்னு அது பார்த்தீங்கன்னா கோட் ஆர்டர், WP கோட் ஆர்டர்னுவாங்க. அது வந்து ஃபுல்லாகவே வந்து கட்சிக்காரன் கண்ட்ரோல் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெரிய ஆளுங்கிட்ட தான் இருக்கும். இதை வந்து கவர்மெண்ட்டில் கூட என்ன பண்ணலாம், மாற்றுத்திறனாளிக்கு ஒரு பெட்டி கடை, ஒரு பொட்டி கடை கொடுக்கலாம் அப்படின்னு அறிவிச்சா கூட ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ இந்த செலவெல்லாம் எப்படி இருக்கு? உங்களுக்கு வீட்டு வருமானத்துக்கு போதுமானதாக இருக்குதா? வீட்டு செலவு போதுமானதாக இப்போதைக்கு இல்லை, அந்த அளவுக்கு இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மூவ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ குழந்தைகள்லாம் இருக்காங்க, வேற எல்லாம் படிக்கிறாங்க, அவங்களாம் படிக்கிறாங்க. அவங்களாம் படிக்கிறது கூட ஒன்றும் பேசணும் இல்லை எனக்கு. அதெல்லாம் அதெல்லாம் கவர்மெண்ட் உதவி பண்ணுவாங்க. படிக்கிறது ப்ரைவேட் ஸ்கூல் தான், ஆனால் கவர்மெண்ட்டே ஹெல்ப் பண்ணும். அது உங்களுக்கு அது பரவாயில்ல. இப்போ ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கும்போது குழந்தைக்கு வந்து அவங்களே பணம் கட்டுறாங்கல்ல, அந்த விஷயம்லாம் நான் வந்து ரொம்ப பாராட்டுவேன் கவர்மெண்ட்டை. வண்டியை பார்க்கும்போதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எல்லாம் அஜித் இந்த வண்டி வந்து அந்த அளவுக்கு உருவாக்குறேன் நான். அது என்ன மாதிரி சொல்லிட்டேன் நான், நான் இந்த வண்டி யாரை பார்த்தாலும் திரும்பி பார்க்குறேன்ட்டேன் அந்த இவர்கிட்ட. இந்த வண்டி செய்கிறார் பார்த்தீங்களா, அவரும் என்ன மாதிரி உள்ளவர் தான். நான் ரமேஷனா, இந்த வண்டியில் நான் போனேன்னா நான் திரும்பி பார்க்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி இன்றைக்கே நான் போகிறேன்னா எல்லாம் பார்ப்பாங்க. என்ன நான் போனாலே ஒரு கண்டு என் மேலே வந்துடும். இப்போ என்னென்ன பொருள் உங்கள் கடையில் விற்கிறீங்க? இப்போ என் வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஐட்டம்ஸ் இருக்குது மொத்தம். சூப்பர். மிக்சர், அது காராபூந்தி, அப்புறம் பிஸ்கெட்டு, பனானா கேக்கு, சமோசா, அப்படியே சொல்லிகிட்டே போகலாம். அந்த மாதிரி இருக்கு என்கிட்ட. மெயினாக டீ காப்பிலே பார்த்தீங்கன்னா பாதாம் ராகி மால்ட், பூஸ்ட், ஹார்லிக்ஸ், ஏலக்காய் டீ தான். ஏலக்காய் டீ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். டீ வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்காது, ரொம்ப குடித்தாலே பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு தான் டீ போடுவேன். ஏன்னா ஒரு இந்த டீ தூளே பார்த்தீங்கன்னா வெளிலே அந்த டீ தூள் கிடைக்காது. நான் போகிற டீ தூள் புக்கிங் பண்ணி தான் வாங்குவேன். ஏன்னா அது வியாபாரத்துக்குன்னு வைக்கிறாங்க அந்த இந்த டீ தூள் வந்து, அதை வாங்கி தான் நான் போடுறேன். அதனால் அந்த டீயை வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கும்போது ரொம்ப வாசனையாக தான் இருக்கும். உங்கள் வண்டியை தூரத்துலேருந்து பார்க்கும்போது தெரியுது ஃபுல்லாக அஜித்தரோட ஃபோட்டோ வச்சு. அஜித் ரசிகர் பிறந்ததுலேருந்து, அந்த வயசுலேருந்து அப்படி சின்ன வயசுலேருந்து எப்போ இந்த மாதிரி வண்டி நான் கை வண்டி ஓட்டுருந்தேன் பார்த்தீங்களா, அதில் அஜித் படம் தான் இருக்கும். ஏன்னா நான் அஜித் ரசிகர் இல்லை. எவ்வளோ பிடிக்கும் அஜித் அவர்கள்? ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவரை போய் பார்க்க தான் முடியாது. நிறைய ட்ரிப்பு அவரை பார்க்கலான்னு போவேன், முடியாது. அவர் வீட்டு வாசல் வரைக்கும் போய் வந்திருக்கிறேன், ஆனால் பார்க்க விட மாட்டாங்க. ஆனால் சந்திச்ச மிகப்பெரிய பிரச்சனை ஏதாச்சும் இருக்குதா உங்கள் இதில்? பிரச்சனைனா நிறைய பேர் இப்போ கடன் வாங்கிப்பாங்க, நிறைய ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனையும் இருக்குது. கடைகள் பெரும்பாலும் நிறைய வாங்குவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா குடிகாரங்களாம் கூட வருவாங்க சில டைமில், சிகரெட் கேட்பாங்க. நம்ம சிகரெட்டை விற்கிறதே இல்லையே, அதனால் சிகரெட்டை ஏன் விற்க மாட்டேன்னு சண்டை வலிப்பாங்க. இல்லை நான் எனக்கு அந்த பழக்கம் இல்லை, இல்லை நீ விற்று தான் ஆகணும்னு ஒருத்தன். எப்படிப்பா டீ விற்கிற, அது விற்று தானே பா, இல்லை நான் இதுவே போதும் அப்படின்றது. இதுமாரி நிறைய பேர் கேட்டிருக்கான், திட்டிகிட்டே போயிருக்கான். டீ வாங்குறவங்களே சில பேர் டீ வாங்கிக்கின்னு நான் பழைய ரவுடி பண்ணுவான், நம்மகிட்டலாம் யாரும் காசு கேட்க மாட்டாங்கன்னுவாங்க. போலீஸ்காரங்க பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வாங்க மாட்டாங்க. சில பேர் வாங்குறவோட காசு கொடுத்துருவாங்க. போலீஸ்லாம் அந்தளவுக்கு தொலை கிடையாது, அவங்களாம் கரெக்டாக காசு கொடுத்துருவாங்க. 7 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா பொட்டி கடை வைக்கிறேன்னு சொல்லிட்டு பொட்டி கடை வச்சுத்தரேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் காசு வாங்கி கிட்டத்தட்ட நிறைய ரூபாய் ஏமாற்றிட்டான். உங்ககிட்ட இருந்து நிறைய ரூபாய் ஏமாற்றிட்டான். கட்சியில் வச்சே தரல. எங்கன்னு பார்த்தீங்கன்னா 51 ஆம்பேட்னு இது பார்த்தீங்கன்னா ஐடி பார்க்கு, அங்கே வச்சுத்தரேன்ட்டு கௌசிங்கன் அவர் பேர் அட்வொகேட்னு சொல்லிட்டு, அட்வொகேட்டும் இல்லையா அவர், ஆனால் நான் அட்வொகேட்னு ஏமாற்றிட்டேன் அவர்கிட்ட. எவ்வளோ தொகை? கிட்டத்தட்ட ஒரு 50,000 மேலே ஏமாற்றிருக்காரு. இப்போ அதுக்கப்புறம் சந்திச்சிங்க? இல்லை இல்லை, அவர் அடிக்கடி வந்து காசு வாங்கிட்டே இருப்பார். அப்புறமா பார்த்தா அவர் ஒரு 51 நகராட்சியில் ஸ்லிப்பு வாங்கின மாதிரிலாம் கொடுப்பார், எல்லாம் பார்ப்பார். அப்புறம் நான் என்ன பண்ணேன், என்ன சார் வச்சே கொடுக்கல அப்படின்னா, எல்லாமே ப்ராசஸ்லேயே இருக்குது, எல்லாமே முடிஞ்சிடும், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படியே சொல்லுவார் அவர் அடிக்கடி. இதுதான் அவருடைய வேலையை. கட்சியில் அவரோட 5,000 10,000 குத்து 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 ஏமாந்தது தான் போச்சு.
எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த இடத்துல? என்னடா நம்மளை இவ்வளோ காசு வாங்குறோம்? அதான் நம்மளை மாதிரி ஆளை பார்த்தா ஏமாத்துறாங்க. ஆண்டுக்கு எப்படின்னு பார்த்தாலே சமுதாயத்தில் எப்படி தெரியுங்களா, ஒரு கடை வாங்குறவங்க கூட நம்மளே திமுறை தான் பேசுவான். ஏன்னா இவங்க உக்காண்டிருக்காங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நோக்கம் தானே. ஒரு நடக்கிறவங்க வந்து எழுந்து என்ன ஒன்று பண்ணுவான், இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதுனால நிறைய பேர் கடை வாங்கணும் கொடுக்குறதில்ல. ஒரு சில பேர் கடை வாங்க கரெக்டாக கொடுப்பாங்க, சில பேர் ஆஃபீஸ்லேயே ஏமாத்திட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ உங்களை பார்க்கும்போது இப்போ நீங்கள் வந்து இந்த கால் இதாக இருக்கும் உங்களுக்கு, சரி சின்ன வயசுலேருந்து எப்படி தான் இருக்கா கால்? இல்லை இல்லை இல்லை, சின்ன வயசுலேருந்து இல்லை, 4 வயசுல தான் ஆச்சு எனக்கு. எப்படி இது நல்லா நடந்திருந்தவர் தான், நான் நல்லா நடந்திருந்தேன், எல்லாம் இருந்திருக்கிறேன். இப்போ எப்படி கொரோனான்னு ஒரு வைரஸ் வந்ததோ அப்போ போலியோன்னு வந்தது. இப்போ போலியோ வரும்போது நிறைய பேர் ஊனமாயிட்டாங்கல்ல, உடனே முடியாமல் போயிடுச்சா இல்லை ஏதாச்சும் ஹாஸ்பிட்டல்லாம் போய்? இல்லை, நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க அம்மா அப்பாலாம், தூக்கின்னு போய் ஹாஸ்பிட்டல்லாம் போட்டு எல்லாம் இங்கே ஒரு ஆப்ரேஷன் இங்கே ஒரு ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணி எல்லாம் பார்த்துட்டாங்க. எப்படியாச்சும் வருத்தப்பட்டுருக்கீங்களா? நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நான் நடக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங்ஸ், ஏன்னா அதிகமாக நான் உழைக்கிறேன்ல, ஏன்னா ஊனோன்றதான் எனக்கு மனசில் எனக்கு இது பட்டதில்லை. மற்றவங்களுக்கு எப்படின்றத நான் கேர் பண்ணுறதும் கிடையாது, ஆனால் எனக்கு நடக்கிறவங்க தான் அதிகமாக, ஏன்னா ஒரு நடக்கிறவங்க ஒரு நார்மல் பொசிஷனில் இருக்கிறவங்களோ அதிகமாக நான் உழைக்கிறேன் நான், புரியுதுங்களா? ஒரு 18 மணி நேரம் நான் உழைக்கிறேன் டெய்லியும்போது எனக்கு என்னை பற்றி எனக்கு அவ்வளோவும் நான் இப்படி இருக்கமே அப்படி இருக்கமே நான் கேர் பண்ணுறதே இல்லை. அதிகமாக கஷ்டப்படுவேன், படுப்பேன், எழுந்திருப்பேன், இதுதான் நான் லைஃப்பில் வந்து என்னுடைய இது. யாராச்சும் உங்கள் லைஃப்பில் சொல்லியிருக்காங்களா ஏன்டா அப்படி இருக்கா அப்படி இருக்கா அப்படி இருக்கா இப்படி இருக்கீங்களா? இப்போ வந்து என்னென்னா நிறைய பேர் கால் இல்லாதவர் கை இல்லாதவருன்னு அந்த மாதிரி சொல்லாதீங்க அப்படின்னு அனுபவிச்சிருக்கீங்க? நீங்கள் ஏதாவது அனுபவிக்கிறது இல்லை, ஒரு அவங்க கால் இல்லாதவங்க கை இல்லாதவங்க அப்படி சொல்லும்போது ரொம்ப எனக்கு ஒரு மனசு வருத்தமாக தானே இருக்கும். ஏன் கால் இல்லை கை இல்லைன்னு சொல்லணும், நம்மளும் ஒரு மனிதன் தானே. அப்போ ஏன் அவங்க வந்து ஒரு பிரிச்சுக்கிறாங்கல்ல, நம்ம ஒரு தாய் வயிற்றுலேருந்து பிறந்து ஒரு 10 மாதம் எல்லாம் சுமந்தரம் நம்ம பெக்கிறாங்க, நான் மட்டும் தனியாக வந்துட்டேன், புரியுதுங்களா? அப்போ என்னை மட்டும் ஏன் வேறு என்னமா ஏற்றுக்கிறேன், கை இல்லாதவர் கால் இல்லாத நானும் மனுஷன் தான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எடுத்து சொல்லுவேன். பின்னாடி வேணால் பேசிக்க, கையில் தான் காலை எதனா பேசின்னு போ, என் காதில் உயக்கூடாது அப்படின்ற. இப்போ வேறு என்னென்ன பண்ணலான்னு இருக்கீங்க கடைக்கு? வேற இப்போதைக்கு ஒரு இடமா வந்து ஒன்று கவர்மெண்ட் மூலிமா இந்த நீல நிற பொட்டிக்கடைன்னு சொல்லுவாங்க, அது அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு. இப்போ மழை காலம் இந்த குளிர்காலம் மழை வந்தால் சுத்தமாக வியாபாரம் ஆகாது, மழை வந்தாலும் என் வியாபாரமே ஆகவே ஆகாது. வெயிலில் கூட என்ன தான் அக்னி வெயில் விடுதாலும் வியாபாரம் ஆகிடும், மழை காலத்தில் மழையில் வியாபாரமே ஆகாது. அதுமாரி எப்பயாச்சும் டீலாம் விற்காம போயிருக்கா உங்களுக்கு? இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளாக டீயே விற்கிறதே கிடையாது சுத்தமாக, கீழே கீழே ஊற்றின்னு தாங்கிறேன், கம்மியாக போடுறேன் அதே கீழே ஊற்றினே தாங்கிறேன். இல்லை எவ்வளோ முதலீடு போடுறீங்க ஒரு நாளைக்கு? முதல் வந்து 2000 நான் போடுறேன்னு வைங்களேன், 2300-2400 வரும் மொத்தமாக டீ பொருள் எல்லாமே வருதுன்னு வைங்களா, 3000 தான் விற்கும். ஆனால் 3000 விற்கணுனால எல்லாமே வேணும். அப்போ நான் வந்து கம்மி பண்ணிட்டேன், 2100 தான் முதல் போடுறேன், அப்போ ஒரு 2000 ரூபாய் விற்கணும், அதுவே எனக்கு இப்போ விற்கிறது இல்லை. ஏன்னா நிறைய டீ காரங்களாகிட்டாங்கல்ல நிறைய, இப்போ பார்த்தீங்கன்னா நான் மீன் மார்க்கெட்லேயே விற்பேன், அங்கே ஒரு எக்ஸலில் ஒருத்தர் வருவார், அவர் வந்து நான் ரொம்ப வருஷமாக இங்கே விற்கிறேங்க அப்படின்னு ஒரு என்கிட்டயே வந்து இந்தமாரி போட்டி போகாமலாங்க இது வியாபாரத்தில் உங்களுக்குள்ளே. ஆமாம், என்னை வந்து ஒரு ட்ரிப்பு நீ எந்த ஏரியா அப்படின்னு கேட்டார், நான் இந்த ஏரியா தான் பாடினேன். அப்புறமா அங்கே எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க, அவரை போய் நீ எப்படி மிரட்டலாம், நீ எப்படி இருக்கிற அவருடைய இது அப்படிங்கிறது, நீ அவரை போய் இது பண்ணுற, இது ரெண்டாவது அந்த டீக்கார என்கிட்ட வரதே கிடையாது. இப்போ அவரே என்ன பண்ணுவ சில இடம் வந்து எங்க சுள்ளுக்கு தாங்க அப்படின்வார். அந்தமாதிரி எல்லாமே தடங்கள்லாம் நிறைய வரும் வியாபாரத்தில். சரிண்ணா, நீங்கள் வந்து உங்களை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி வாழ்க்கையில் நிறைய வெற்றி பெறணும், நீங்களும் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும், எங்கள் சேனல் சார்பாக நாங்கள் வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிஞ்சுட்டோம். ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்ஸ் தான், ரொம்ப நன்றி. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.